Hi friends, welcome to Kids Fashion World. Box pleated frock bell sleeve ஓட எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். 7 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்ல நான் கட் பண்றேன். இதுக்காக ஜக்கார்ட் மெட்டீரியல் 2 மீட்டர்ஸ் அதுக்கு தேவையான லைனிங் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம டாப் போஷன் கட் பண்ணலாம். பாருங்க, நாலா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் துணியை. இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச் எடுத்து வச்சிருக்கேன். அதனுடைய மேல் பக்கம் 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச்சு கழுத்தினுடைய அகலம், 2.5 இன்ச்சு ஷோல்டர், 5 இன்ச்சு ஆம்கோலினுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். 6.5 இன்ச்சுக்கு மார்பு சுற்றளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி இதை நான் லைன் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஆம்கோலுடைய சென்டரில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைச்சி விட்டுக்கலாம் ஷேப்பு. கழுத்தினுடைய உயரம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்து வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதனுடைய முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் போட்டிருந்ததுலேருந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் சைடு நான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதை ரெண்டு பார்ட்டை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைட்டு 10 இன்ச் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 6 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். மேலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே 4 இன்ச்சுக்கு கையினுடைய சுற்றளவு வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு நம்ம நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்போ வரைக்குமா நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது ஒரு சைடில் இதனுடைய உள்வெட்டு வெட்டிக்கலாம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது வந்து ஸ்கர்ட்கான போர்ஷன். பார்த்தீங்கன்னா இதனுடைய உயரம் 28 இன்ச் இருக்குது. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு அதனுடைய நெக்லைன் வந்து நம்ம தைச்சி விட்டுக்கலாம். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சு தையல் போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் திருப்பி விட்டுட்டேன். இப்போது பேக் சைடுக்கு நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி நெக்லைன் வந்துட்டு தையல் போட்டுட்டு அப்படியே சைடில், இது வந்து லெஃப்ட் சைடு வர துணி மட்டும்தான், நம்ம சைடில் வந்துட்டு இந்த மாதிரி தையல் போட்டு
ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்லைன் வந்து சேம் அதே மெத்தடில் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரிப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போது இந்த பீஸை நம்ம இந்த லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்கு வந்துட்டு நெக்கினுடைய இந்த நெக் லைன் வந்து முடியுது இல்லையா, அந்த இடத்துல இதை வந்து பிளேஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்லைன் தைச்சிட்டேன், அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். பாருங்க, இப்போ நான் தைச்சி முடிச்சிட்டேன். பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பேக் சைடு வந்து தைச்சிட்டோம். இப்போ ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு இதனுடைய லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம தைச்சிட்டே வரப்போகிறோம். பாருங்கள், ஒரு சைடு தைச்சிட்டோம். அடுத்து இதனுடைய ரைட் சைடில் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஃபேப்ரிக் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி வரணும். இப்போது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு வரலாம். பாருங்க, ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணியிருக்கிறது தெரியாது, ஜிப்பு வந்து உள்ளே தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பேக் வந்துட்டு லைனிங்கும் லைனிங்கும் சேர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கிறத, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கிறத ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். நம்ம இந்த மெத்தடில் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இதனுடைய பிசிறெல்லாம் உள்ளே போயிடும். வெளியில் பார்க்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கிற மெட்டீரியல் இந்த மாதிரி திருப்பிட்டு இப்படி தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதனுடைய கீழ் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு இங்கே வந்து துணி வந்துட்டு லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதனுடைய மேலே இருக்கிறத நம்ம ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது இதனுடைய கீழ் பக்கத்தில் இருக்கிற அந்த கையினுடைய சுற்றளவு சீமிங்கும் சேர்த்து 5 இன்ச் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெரூன் கலர் நெட்டு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கையினுடைய சுற்றளவு 5 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 5 இன்ச் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கரெக்டாக 5 இன்ச்சு கிடைக்குதோ அந்த இடத்துல நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கார்னர்லேருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஷேப் கொஞ்சம் வளைவாக வரும். இப்போது அது நம்ம மார்க் பண்ணியிருக்கல அந்த இடத்துல டேப் வச்சுட்டு 7.5 இன்ச்சுக்கு கீழே 7.5 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி டேப் அந்த லைனில் வச்சுட்டு 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், மார்க் பண்ணதை இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். வரைஞ்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ண போகிறோம்.
ஸ்லீவில் நம்ம கீழ் பக்கத்தில் லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ லேஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதை ஸ்லீவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கத்தில் நெட்டுடைய உள் பக்கத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு வரலாம். இப்போ நம்ம பெல் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீமிங்க்காக 1 இன்ச் விட்டுருக்கேன். இது வந்து ஸ்கர்ட்க்கு வந்து நான் பாக்ஸ் ப்ளீட்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைனாக மார்க் பண்ணிகிட்டே வாங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற மார்க்கிங்கை விட்டுட்டு செகண்ட் இருக்கிற மார்க்கிங்கை இந்த ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து 3rd மார்க்கிங்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அடுத்த மார்க்கிங் வந்துட்டு இந்த பாக்ஸோட மேலே ப்ளேஸ் பண்ணோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ப்ளீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டாப் போர்ஷனில் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். நான் வந்து 2 பக்கமும் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். இப்போது என்னுடைய ஸ்கர்ட் போர்ஷனுக்கு லைனிங் வந்து எடுத்திருக்கேன். லைனிங்கில் வந்து நான் வந்துட்டு பாக்ஸ் ப்ளீட் வந்து வைக்கல, நார்மல் ப்ளீட்ஸ் வந்து நான் வைக்கிறேன். இந்த பாக்ஸ் ப்ளீட் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் லைனோட 3 மடங்கு துணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பக்கத்துக்கு அதாவது ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 4 பாக்ஸ் வந்துட்டு ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறேன். பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற மார்க்கிங் மேலே செகண்டில் இருக்கிற அந்த மார்க்கிங் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் வருது. அதுக்கு அடுத்து 4th மார்க்கிங் உள்ளே போயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் அந்த மார்க்கிங் வந்து உள்ளே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளீட் வந்து ரெடி பண்ணலாம். நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு பாக்ஸும் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்துட்டு கிடைக்கும். நம்ம டோட்டல் வெஸ்ட் லைனோட 3 மடங்கு துணி வந்துட்டு இந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு தேவைப்படும். பாருங்கள் இப்போ பாக்ஸ் ப்ளீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது டாப் போர்ஷனில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கர்ட்லேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்கர்ட்டும் டாப்பும் ஜாயின் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா லைனிங் இருக்கு இல்லையா, டாப் போர்ஷன், அந்த லைனிங்கில் ஸ்கர்ட்கான லைனிங் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்கர்ட்கான துணி வந்துட்டு வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பாக்ஸ் ப்ளீட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம். கீழே 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக நமக்கு பாக்ஸ் ப்ளீட்டட் ஃப்ராக் வித் பெல் ஸ்லீவோடு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.